இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. எல்லாருக்குமே எல்லா விஷயங்களும் தெரியணும் அப்படின்னு அவசியம் கிடையாதுங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா படிப்பில் வந்து ரொம்ப முன்னோடியாக இருப்பாங்க, ஒரு சிலர் விளையாட்டில் ரொம்ப பெரிய ஆளாக இருப்பாங்க. ஆனால் அவங்க சந்திச்சிக்கும் போது ஒருத்தர் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தரை மட்டம் தட்டுறது எந்த விதத்திலுமே சரியாகாது. இப்போ ஒருத்தர் நல்லா படித்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருக்காரு அப்படிங்கிறதுக்காக மற்றவங்ககிட்ட பேசும்போதும் மற்றவங்ககிட்ட பழகும் போதும் எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை மற்றவங்ககிட்ட சொல்லி மற்றவங்களை காயப்படுத்துறது எந்த விதத்திலும் சரியாகாது. அப்படி இருக்கிற ஒரு மனிதர் எப்படி அதிலேருந்து வெளியில் வந்தார் அப்படிங்கிறத ஒரு சின்ன கதை மூலமாக பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் ஒரு படகோட்டி ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அவரோட முக்கியமான தொழிலே என்னென்னா, அவர் ஒரு படகு வச்சுருந்தார். அந்த படகை வச்சு ஆற்றோட இந்த கரையிலிருந்து மனிதர்களை ஏற்றிக்கிட்டு அந்த கரைக்கு கொண்டு போய் விடுவார். இது தினமே காலையில் போயிடுவார், காலையிலிருந்து அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பார், மறுபடியும் சாயங்காலம் வீட்டுக்கு வந்துடுவார். இதுதான் அவருடைய பிரதான தொழிலாக இருந்துச்சு. இதன் மூலமாக தான் அவருடைய வாழ்க்கைக்கு தேவையான வருமானம் கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு. இதை அவர் ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப சந்தோஷமாக செஞ்சுக்கிட்டு இருந்தார். அப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு வெயில் காலம், அந்த வெயில் காலத்தில் அவரோட படகுல வந்து நிறைய ஆட்கள் வந்து பயணம் பண்ணலை, ஆற்றிலுமே தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போயிட்டு இருந்துச்சு. இவர் யாராவது வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் ஒரு மனிதர் ஒருத்தர் இவர் படகுல ஏறுறதுக்காக வந்தார். அந்த மனிதருக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு நல்லா படித்தவர் போல அப்படின்ட்டு. அந்த மனிதர் பார்த்திங்கன்னா நிறைய படிப்புகள்லாம் படித்து நிறைய மேற்படிப்புகள்லாம் படிச்சிருந்தார், ரொம்ப பெரிய ஒரு அறிஞனாக இருந்தார். அந்த மனிதர் இவருடைய படகுல ஏறி அந்த பக்கம் போகணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏறி உக்காந்துட்டார். இந்த படகோட்டியுமே பொறுமையாக அந்த படகை வந்து அப்படியே ஓட்டிக்கிட்டு அந்த ஆற்று வழியாக அப்படியே போய்கிட்டு இருக்காரு. இப்போ ரெண்டு பேர் தான் அந்த படகுல இருக்காங்க. இப்போ ரெண்டு பேர் இருக்கும்போது அந்த அறிஞர் மாதிரி இருக்கார் பார்த்தீங்களா, அந்த மனிதர் இந்த படகோட்டிக்கிட்டே பேச ஆரம்பிக்கிறாரு. என்னப்பா எப்படி போயிட்டுருக்கு உன்னுடைய தொழிலாம், எப்படி உன் வாழ்க்கை போய்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலாக பேச ஆரம்பிக்கிறாரு. அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போதே அந்த மனிதர் வந்து இந்த படகோட்டிக்கிட்ட, நீ இந்த புத்தகங்கள்லாம் படிச்சிருக்கியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சில புத்தகங்கள்லாம் சொல்லி அதையெல்லாம் நீ படிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த படகோட்டி சொல்கிறாரு, ஐயா எனக்கு வந்து எழுத படிக்க தெரியாது, நான் வந்து சின்ன வயசுலேருந்தே பள்ளிக்கூடம் போகலை, சின்ன வயசுலேருந்தே அந்த படகோட்டுறது என்னுடைய முக்கியமான தொழிலாக இருக்குது, எனக்கு எழுத படிக்கலாம் தெரியாதுங்க, நீங்கள் சொல்கிற அந்த புத்தகங்களை வந்து நான் பார்த்தது கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அந்த மனிதர் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சிரிச்சுக்கிட்டே, என்னப்பா இந்த புத்தகங்கள்லாம் எவ்வளோ கருத்துள்ள புத்தகங்கள் தெரியுமா, இதை படித்து பல பேர் முன்னுக்கு வந்திருக்காங்க, உன்னுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட ஒரு 25% நீ வந்து வேஸ்ட் பண்ணிட்ட இந்த புத்தகங்கள்லாம் படிக்காமல், நான் இந்த எல்லா புத்தகங்களையுமே படிச்சிருக்கேன், இதில் இருக்கிற எல்லா விஷயங்களுமே எனக்கு தெரியும் அப்படின்னு தன்னைத்தானே அவர் வந்து பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த படகு ஓட்டியுமே எதுவுமே கண்டுக்காமல் பொறுமையாக படகு ஓட்டிக்கிட்டு போய்கிட்டுருக்காரு. கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் அந்த மனிதர் வந்து இந்த படகு ஓட்டிக்கிட்டு கேட்குறாரு. அது என்னென்னா, இங்கே பாருப்பா உனக்கு இந்த வானவியல் பற்றிலாம் தெரியுமா, இப்போ வானத்தில் வந்து நட்சத்திரங்கள் இருக்குது, சூரியன் இருக்குது, நிலா இருக்குது, இதை பற்றிலாம் உனக்கு தெரியுமா, எப்பப்போ எந்தெந்த சமயங்களில் நட்சத்திரம்லாம் வரும், எந்தெந்த சமயத்தில் எந்தெந்த நட்சத்திரம் எந்தெந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரக அமைப்புகள்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த படகோட்டி, ஐயா எனக்கு எழுத படிக்கவே தெரியாது, இந்த வானவியல் சாஸ்திரம்லாம் படித்து எனக்கு என்ன வரப்போகுது, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. மறுபடியும் ஏளனமாக இந்த மனிதர் வந்து சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு, என்னப்பா உன்னுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 50% நீ வேஸ்ட் பண்ணிட்டேன், இந்த வானவியல் சாஸ்திரமெல்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், இது எல்லா மனிதர்களுமே தெரிஞ்சிக்கக்கூடியது, ஏன்னா நீ நான் போய்கிட்டு இருக்கும்போது உன் கண்ணில் படுற இந்த சூரியன் சந்திரனை பற்றிலாம் உனக்கு தெரியலனா நீ வந்து உன் வாழ்க்கையவே வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவரை மட்டம் தட்ட ஆரம்பிச்சிட்டாரு. கொஞ்சம் இந்த படகோட்டி கொஞ்சம் கோபம் வந்துருச்சு, ஆனாலுமே அது எதுவுமே கண்டுக்காமல் அவர் பொறுமையாக படகு ஓட்டிகிட்டு போய்கிட்டுருக்காரு. மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழித்து இந்த மனிதர் வந்து அந்த படகோட்டிக்கிட்ட கேட்குறாரு, ஏப்பா இந்த ஆற்றங்கரை ஓரங்களில் நிறைய மரங்கள்லாம் இருக்குது பார்த்தியா, அட்லீஸ்ட் இந்த மரங்களை பற்றியாவது உனக்கு தெரியுமா, இங்கே ஏகப்பட்ட மூலிகை மரங்கள் இருக்குது, ஏகப்பட்ட மூலிகை செடிகள்லாம் இருக்குது, இந்த மரத்தை பற்றி நான் நிறைய படிச்சிருக்கேன், தாவரவியல் பாடத்தில் இந்த மரங்களை பற்றி நிறைய படிச்சிருக்கேன், அட்லீஸ்ட் உனக்கு இதை பற்றியாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த படகோட்டி, ஐயா எனக்கு எதுவுமே தெரியாது, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, நீங்கள் கேட்குற எந்த கேள்விக்குமே எனக்கு பதில் தெரியாது, என்னுடைய வாழ்க்கையில் இந்த படகோட்டுறது மட்டும்தான் எனக்கு தெரியும், இதை தவிர வேறு எதுக்குமே எனக்கு தெரியாதுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ அந்த மனிதர் சொல்கிறாரு, என்னப்பா உன் வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 80% நீ வேஸ்ட் பண்ணிட்ட, ஏன்னா உன் வாழ்க்கையில் நீ அன்றாட நடமாடுற இடத்துல இருக்கிற அந்த தாவரங்களை பற்றி கூட உனக்கு தெரியலை,
நீ போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு மூலிகை செடி உங்கள் கண்ணுக்கு படலாம், இல்லை ஏதோ ஒரு மருந்து செடி கண்ணுக்கு படலாம். நிறைய நிறைய மரங்கள் இருக்குது, அதுவும் இந்த ஆற்றங்கரை ஓரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அபூர்வமான மரங்கள்லாம் நிறைய இருக்குது. அந்த மரங்களெல்லாம் பயன்படுத்தி தான் உன்னோட படகை கூட செஞ்சுருப்பாங்க. இதை பற்றி எந்த ஒரு நாலேஜுமே இல்லாமல் இருக்கியே, எப்படி நீ இறம் உயிர் வாழ்கிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஏளனமாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ இவர் பேசுனது எல்லாமே இந்த படகோட்டிக்கு மனசுக்குள்ளார ரொம்ப காயப்படுத்திருச்சு. அவரால் அந்த படகை வந்து கான்சன்ட்ரேஷனாக ஓட்டவே முடியல. ஒரு மாதிரி தத்தளிச்சிக்கிட்டே அந்த படகை வந்து ஓட்டிக்கிட்டு போயிட்டுருக்காரு. அவரோட மூளையில் வேறு ஏதோ சிந்தனைகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த படகை போயிட்டு ஒரு கல்லில் மோதிடுது. இவங்க வேகமாக போயிட்டு இருந்தாங்க, போன வேகத்தில் அந்த கல்லில் மோதிடுச்சு. மோதன உடனே பார்த்திங்கன்னா அந்த படகுல ஓட்டை விழுந்துருச்சு. ஓட்டை விழுந்துட்டு தண்ணியெல்லாம் உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ரொம்ப பயந்துட்டார் அந்த அறிஞர் மாதிரி இருக்கார் பார்த்திங்களா, அந்த மனிதர் வந்து ரொம்ப பயந்துட்டார். பயந்துட்டு படகோட்டிக்கிட்ட என்னப்பா இப்படி ஆகிடுச்சே என்ன பண்ணுறது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கதற ஆரம்பிச்சிட்டார். படகோட்டி ஒன்றுமே ரொம்ப பதட்டமெல்லாம் படலை. ஐயா ரொம்ப பயப்படாதீங்க, உங்களுக்கு நீச்சல் தெரியுமா, நீச்சல் தெரிஞ்சால் இப்போவே எகிரி குதிச்சுருங்க, நம்ம வேக வேகமாக நீந்திட்டு அந்த கரைக்கு போயிடுவோம், ஏன்னா கண்டிப்பாக அந்த படகு முழுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு அந்த படித்த அந்த மனிதர் சொல்கிறாரு, இல்லைப்பா எனக்கு நீச்சல் தெரியாது, நான் சின்ன வயசுலேருந்து நான் தண்ணியில் இறங்கினதே கிடையாது, இந்த மாதிரி பெரிய பெரிய ஆறுகள்லாம் நான் குளித்ததே கிடையாது, எனக்கு நீச்சல் சுத்தமாக வராதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே அந்த படகோடி சொல்கிறாரு, என்னங்கய்யா நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, நிறைய நிறைய புத்தகங்கள் படிச்சிருக்கீங்க, வானவியல் சாஸ்திரம் பற்றி சொல்கிறீங்க, இங்கே இருக்கிற தாவரங்களை பற்றி சொல்கிறீங்க, அங்கே இருக்கிற மரங்கள் பற்றி சொல்கிறீங்க, இது எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கடைசியில் உங்களுக்கு நீச்சல் தெரியாமல் போயிடுச்சே, இந்த நீச்சல் தெரியாத காரணத்தினால இது வரைக்கும் வாழ்ந்தவங்க மொத்த வாழ்க்கையுமே வீணாக போக போகுது, உங்களுடைய 100% வாழ்க்கையுமே இப்போ வீணாக போக போகுது, ஏன்னா உங்களுக்கு இந்த நீச்சல் தெரியாததுனால. இப்போ கண்டிப்பாக இந்த படகு முழுகிறோம், படகு முழுகிடுச்சுன்னா உங்களால் உங்களுக்கு நீச்சல் தெரியாது, நீங்களும் இந்த தண்ணியில் முழுகி இறந்து போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த படகோட்டி சொல்கிறாரு. இது கேட்ட உடனே அந்த படித்த மனிதருக்கு ரொம்ப பயமாயிடுச்சு, ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்றாரு. அவர் கத்திக்கிட்டே இருக்கிற அந்த சமயத்தில் படகு அப்படியே கொஞ்சமாக முழுகிடுச்சு. இப்போ இவர் தண்ணீரில் தத்தளிச்சிக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த படகோட்டி வேக வேகமாக அவரை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்து கரை சேர்த்துறாரு. இப்போ கரையில் ரெண்டு பேர் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இருந்தார் பார்த்தீங்களா, அந்த மனிதரால் எதுவுமே பேச முடியல. இந்த படகோட்டி அந்த செஞ்ச விஷயம் இவரை ரொம்ப பாதிச்சிடுச்சு. இவ்வளோ நாள் தனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மட்டம் தட்டி எல்லாரையுமே ஏளனப்படுத்தி பேசிக்கிட்டு இருந்தார். இப்போ எல்லா விஷயங்களுக்குமே ஒரு பெரிய முற்றுப்புள்ளி இந்த படகோட்டினால் வைக்கப்பட்டுருச்சு. அன்னையிலிருந்து அந்த மனிதர் அந்த தலகணத்தை விட்டுட்டு எல்லாருக்கிட்டையுமே சகஜமாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அவருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு. அது என்னென்னா, எல்லாருக்குமே எல்லா விஷயம் தெரியணும்னு அவசியம் கிடையாது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. அந்த எக்ஸ்பர்டைஸை வச்சுக்கிட்டு மற்றவங்களை ஏளனப்படுத்துகிறதோ மற்றவங்களை கிண்டல் பண்ணுறதோ ரொம்ப தவறான செயல், அவங்க மனசை அது கண்டிப்பாக புண்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டாரு. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளை பல பேர் இந்த மாதிரி புண்படுத்தியிருப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நம்மளை அறியாமலே நாமளுமே யாராவது ஒருத்தரை புண்படுத்தியிருப்போம். இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் தவிர்க்கணும்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான், எல்லா மனிதர்களுமே ஏதாவது ஒரு விஷயத்தில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. ஆனால் அந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு அது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு குத்தி காட்டுறதோ அவங்கள கிண்டல் பண்ணுறதோ கண்டிப்பாக மற்றவங்கள கஷ்டப்படுத்திடும், அவங்கள காயப்படுத்திடும். அது எல்லாமே தவிர்த்துருங்க. எல்லா மனிதர்கள்ட்டுமே ரொம்ப சகஜமாக பழக ஆரம்பிங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை ரொம்ப நிம்மதியாக மகிழ்ச்சியாக போய்கிட்டிருக்கும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.